வணக்கம். நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி பீட்ஸா செய்கிறதுன்ட்டுன்னு பார்க்கலாம். இதுக்கு டாப்பிங்க்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் மஷ்ரூமும் கானும் மட்டும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஹாஃப் பாயில் மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் வந்து 2 கப் மைதானாக்க 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஒன்று போட்டுட்டு 1 கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு வரணும், அந்த கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வரணும். இதை பால் பத்தலைன்னாக்கா நீங்கள் 1 கிளாஸு எக்ஸ்ட்ரா தண்ணியும் விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை, ஒத்துக்குமோ ஒத்துக்காதோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம், ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க அதை ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் போட்டுட்டு நம்ம ஃபுல் மாவையும் அப்படியே ஊற்றிடலாம். இதில் வந்து ஈனோவோ இல்லை சோடா பேக்கிங் சோடாவோ எதுவும் சேர்க்கலை. வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக வரும், ஃப்ளப்பியாக வரும். இது பீட்ஸா, ஒரிஜினல் பீட்ஸா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறாப்புல இருக்கும். இந்த இது பேஸு, இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், பெரியவங்களும் சாப்பிடலாம், ஹெல்த்துக்கும் நல்லது தான், ஒன்றும் கெடுதல் கிடையாது, எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றுமே கிடையாது இதில். இதுக்கு திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே சாஸ் அப்ளை பண்ணலாம். பீட்ஸா சாஸ் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லாட்டினாக்கா வீட்டில் இருக்கிறதே போதும். போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி பீட்ஸாவில் எப்படி டாப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் இது மிளகாய் பொடி கொஞ்சம் பூண்டோடு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு அந்த பீஸா சீஸ் இருக்குல்ல அதை நல்லா திருவி நிறையா போட்டுடணும். ஒரு தவா வச்சு அது மேலே அந்த பேனை தூக்கி வச்சிடலாம். ஏற்கனவே மேலே நம்ம டாப்பிங் பண்ணது ஃபுல்லாக ஏற்கனவே வெந்திருந்தது, அதை தான் நம்ம திருப்பி போட்டுட்டு தான் அது மேலே செஞ்சோம் நம்ம. அதனால் தவா மேலே வச்சாலே நல்லா எல்லாம் நல்லா செட்டாகி வந்துடும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சீஸ் போட்டேன், இன்னும் நல்லா நிறையா போட்டோன்னாக்க நல்லா செட் ஆகும். அது எனக்கு கொஞ்சம் போதும்னு போட்டோம். என்ன அழகாக வந்துருச்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. பெரிய பசங்க கொஞ்சம் யோசிப்பாங்க பீட்ஸாவா, பீட்ஸா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குமேட்டுன்னு, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறாப்புல இருக்கும் அந்த பேஸு, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது சும்மா நானே ட்ரை பண்ணது, வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இந்த மாதிரி சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குதுன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் நான் ட்ரை பண்ணுறேன்.